வணக்கம். வீதியில் கண்டெடுக்கப்பட்ட 5 லட்சம் ரூபா பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞன். வீதியில் கிடைத்த 5 லட்சம் ரூபா பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்த இளைஞனை கல்முனை தலைமையக போலீசார் பாராட்டியுள்ளனர். காணாமல் போன 5 லட்சம் ரூபா பணம் மீட்கப்பட்டு போலீசார் முன்னிலையில் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வர்த்தக நடவடிக்கைகளுக்காக 35 லட்சம் ரூபாவை வெப்பிலிடுவதற்காக வர்த்தகர் ஒருவர் அம்பாறை கல்முனை அரசாங்க வங்கிக்கு சென்றுள்ளார். வங்கிக்குள் சென்று கூறிய தொகையை டெபாசிட் செய்ய தயாராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த பணம் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உரிய வங்கி மேலாளருக்கு தகவல் தெரிவித்து வங்கி அருகே உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டார். காணொளியில் ஒருவர் காணாமல் போன பணத்தை எடுத்துச் செல்வது காணப்படுகின்றது. பணத்தை தவறவிட்ட வர்த்தகர் முறைப்பாடு செய்ய கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார். இதேவேளை பணத்தை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்ற மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியைச் சேர்ந்த இளைஞனும் போலீசாரிடம் ஒப்படைக்க சென்றுள்ளார். பணத்தை தவறவிட்ட நபர் போலீசார் முன்னிலையில் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அந்த இளைஞனுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அன்றாட செலவுக்கே மக்கள் திண்டாடும் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள். பணத்தை திரும்ப கொடுத்த இளைஞரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான மனித உள்ளங்கள் இப்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த இளைஞருக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.